அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்குது, முடக்குவாதமாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக எரிச்சல், தோல் வியாதி அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம கரிசலாங்கண்ணியை நம்ம வந்து சாப்பிட சொல்லியிருந்தோம். கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த சளிகளை வெளியேற்றக்கூடிய, மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு அரு மருந்து அப்படின்னா கரிசலாங்கண்ணி. ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுத்த மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ஈஸியாக கிடைக்கிதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய மால் போவோம், 5,000-10,000 ரூபா கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படி எப்படின்னு வந்து வந்துடுவோம். ஆனால் ஒரு கீரை கடைக்கு போகணும்னு வச்சுக்கவே 10 ரூபாயா, ஒரு 8 ரூபாய் கொடுமா பேரம் பேசுவோம். அங்கே ஆயிரக்கணக்கில் அப்படியே கொடுத்துட்டு வருவோம். ஒரு 2 ரூபா என்ன ஆகுது, அம்மா அப்பாவும் காலையிலேருந்து உட்காந்துருக்கு, அந்த மனநிலை யாருக்கும் வரதே இல்லை. அந்த மனநிலை விட்டுருங்க, அந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள், அதை கூட நம்ம வந்து நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சளி வெளியேற்றும். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன், டாக்டர் நவீன் பாலாஜி டிவியில். ஒட்டுமொத்த சளி அப்படின்னு போட்டாவே வந்துடும், ஒட்டுமொத்த சளி வெளியேற்றது அப்படின்னு போட்டு என் பேர் போட்டால் வந்துடும். இருந்தாலும் சில குறிப்பு மட்டும் கொடுத்துட்றேன். ஒன்றுமே இல்லை, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை சார் எடுக்கணும். சார் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஜீரகம் போடணும். ஏன்னா கொஞ்சம் வந்து கசப்பு தட்டும் எந்த சூழ்நிலையிலையுமே. அதை கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சிருந்து நம்ம சாப்பிட வேண்டாம், உடனே சாப்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 மில்லி போதும், 50 மில்லி அதிகம் தான், 25 மில்லி போதும். 25 மில்லிங்கிறது கொஞ்சம் தான், இவ்வளோதான், அந்த அளவு இருந்தால் போதுமானது. காலையில் வெறுவயத்தில், இல்லைன்னா இரவு படுக்கும்போது, ஏதாவது எந்த நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காலையில் அப்படிங்கும்போது வெறுவயத்தில் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டு, தண்ணியெலாம் குடிச்சிட்டு மறுபடியும் மோஷன் போயிட்டு வந்துட்டு, அதற்கப்புறம் இதை அப்படியே குடிக்காமல் சூப் பண்ணி மெதுவாக குடிக்கணும். ஏன்னா இது செரிமானம் ஆகாது, அவ்வளவு இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்கிறது கரிசலாங்கண்ணி. பேரே கருப்புனா இரும்பு தானே. அப்போது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு உணவு கண் பார்வை கூட ஆரம்பிக்கும், முடி கொட்டுதல் சரியாயிடும், தோல்வியாதி சளி எல்லாமே சரியாயிரும். இந்த மாதிரி சாப்பிடுமா நீங்கள் இன்னும் வந்து அந்த கீரை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத என்னுடைய டாக்டர் நவீன் பாலாஜி டிவியில் யூடியூப்பில் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ அது. 3/4 மணி நேரத்தில் என்னென்னலாம் அதை வந்து பயன்படுத்திக்க முடியும், அது செய்முறைகள் என்ன முறைக்குன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள்.